Welcome you all to All Thoughts. நீங்க எல்லாருமே ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. அந்த புகைப்படத்தை குறித்து தானே உங்களோட கருத்துக்களை எங்க கூட வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒருவேளை நீங்க அந்த கிளிப்பிங் பார்க்காதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கிளிப்ல இருந்ததான புகைப்படத்தை நீங்க சைட்ல பார்க்கலாம். அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. எல்லாரும் சொன்னதான பதிலை நான் கோர்வையா உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். எல்லாருடைய பதில்களுமே பார்த்தீங்கன்னா அந்த விலங்கினத்தை சுற்றியே இருந்துச்சு. இது ஒரு உடம்பு, பெரிய வகையான பள்ளி இனத்தை சார்ந்தது, மலைப்பகுதிகளில் இருக்கும், இது என்னன்னே தெரியலங்க, அழுக்கு மூட்டை மாதிரி இருந்து அப்படின்னு பல பேர் பல விதமான கருத்துக்களை அந்த விலங்க பேஸ் பண்ணியே கொடுத்திருந்தீங்க. ஆனா யாருமே நான் எதிர்பார்த்த பதில கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனாலும் கூட என்னுடைய சிந்தனையை உங்க முன் வைக்கிறேன். இந்த புகைப்படத்தை எடுத்தது வந்து என்னுடைய தகப்பனார். குற்றாலத்துல பழத்தோட்டம் அப்படிங்கறதான ஒரு பகுதியில எங்க அப்பா இந்த பிக்சர் எடுத்தாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பெருமிதத்தோட அமைச்சு கொடுத்தாங்க. ரோடு பக்கத்துல நாங்க உடம்ப பார்த்தோம் தெரியுமா அப்படின்னு அவ்வளோ பெருமையா எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. ஆனா இந்த புகைப்படத்தை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சிந்தனை, ஒரு மன கஷ்டம்னு கூட சொல்லிக்கலாம். நம்முடைய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா வனப்பகுதியில நெகிழிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக பலகைகள்ல எழுதி ஒட்டி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட கொஞ்சம் கூட நம்ம யோசிக்காம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் ராப்பர்ஸ் எல்லாமே அந்த உடம்பு சுத்தி இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இவ்வளோ நிர்விசாரமாக நம்ம அந்த காரியங்களை செய்து கொண்டு தான் வருகிறோம் இல்லையா. இந்த உடம்பு போன்ற பல மிருக ஜீவன்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழிந்து கொண்டு வருகிறதான மிருக ஜீவன்களுடைய பட்டியலில் இருக்குது. ஸோ நம்முடைய நிர்விசாரம் இந்த விலங்கினங்கள் வந்து மொத்தமாகவே இல்லாமல் போகிற அளவுக்கு நம்ம அதை ஆக்கிவிடலாம். ஸோ ரொம்ப கவனமாக நம்ம வனப்பகுதியில் எஸ்பெஷலி போகும்போது நெகிழிகளை பயன்படுத்துறத தவிர்த்து கொள்வோம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சரியான முறையில் டிஸ்போஸ் பண்ணவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளும் அதே தவறை செய்வாங்க. நம்ம மட்டும் அதனால பாதிக்கப்பட போறது கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய உலகமும் அதனால பாதிக்கப்படுது. குளோபல் வார்மிங் சொல்லக்கூடியதான உலக வெப்பமயமாகுதலுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இதுவும் இருக்குதுங்க. கடல்ல இருக்கக்கூடியதான மீன்கள் நிறைய அந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு செத்து போகுது. பறவைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் முகத்தை விட்டுட்டு இல்லைன்னா காலை விட்டுட்டு அதுல இருந்து தப்பிக்க முடியாம பல பறவைகள் இறந்து போறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு யானைகளாக இருக்கட்டும், முள்ளம்பன்றிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே சாப்பிட்டு மறைத்து போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே தினசரி நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபடாம இருக்கணும். முடிந்த அளவுக்கு வனப்பகுதியாக இருக்கட்டும், எங்க போனாலுமே சரி நெகிழிகளை சரியாக டிஸ்போஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. பிளாஸ்டிக்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாத்தையுமே சரியா டிஸ்போஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அது நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு பின்வருகிற சந்ததிக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். சோ இரண்டாவது ஒரு காரியம் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ளணும். இது உங்க எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியதான ஒரு பொதுவான ஒரு அட்வைஸ். சோ தயவு செஞ்சு இதுல கொஞ்சம் கவனிச்சு நீங்க நடந்துக்கோங்க. இரண்டாவதாக உடம்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த காலத்துல அந்த சோல்ஜர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்களாம். பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோட்டை மதில் இருக்கும். ஸோ அந்த கோட்டை மதில கடக்கணும் அப்படின்னா இந்த உடம்பு வந்து தூக்கி போடுவாங்களாம். அந்த உடம்பு போய் நல்லா அந்த செவரை பிடித்து கொண்டதுக்கு அப்புறமாக அந்த உடம்பு இருக்கக்கூடியதான அந்த கிரிப்ல இந்த சோல்ஜர்ஸ்லாம் ஏறி அந்த மதில கடப்பாங்களாம். அதே போலதான் ஹண்டிங் போறவங்களும் இந்த மலைகளுக்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த உடம்பு தான் ட்ரெயின் பண்ணி அந்த மலை மேல அதை போட்டு அது பிடித்திருக்கிறதான கிரிப்லேயே ஏறி போவாங்க. நிச்சயமாக சந்தோஷமா இருக்கவே முடியாதுங்க. நிறைய நேரங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளாகவே இந்த வைராக்கியம், அவர் வந்து பேசட்டும், நான் ஏன் போய் பேசணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதான ஒரு ஸ்டபர்னஸ் நிறைய பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. சோ குடும்பம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, கணவன் மனைவின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த உடம்பு பிடி, அந்த ஸ்டபர்னஸ் எல்லாம் விட்டு நம்ம வெளியில வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய கணவன் தானே, என்னுடைய மனைவி தானே அப்படிங்கறதான ஒரு எண்ணம் வந்து ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பினால தாங்கிக் கொள்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்லாததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சொந்தக்காரங்களுக்குள்ளாக, அதாவது கணவன் வீட்டாரோடு மனைவி வீட்டாரோடு ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு இல்லாததும் முக்கியமான காரணமாக இருக்குது. உடம்பு பிடி போல பிடித்து கொண்டு நான் ஏன் என் மாமனார் கிட்ட பேசணும், அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மருமகன்களும் உண்டு. அதே போல என்ன ஆனாலும் சரி என் மாமியார் வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன்னு உடம்பு பிடியாக ஸ்டபனாக இருக்கக்கூடிய மருமகள்களும் உண்டு. ஸோ எல்லாத்துலயுமே நம்ம விட்டு கொடுத்து நம்ம குடும்பம் நம்முடைய வீடு அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழும்போது மாத்திரம்தான் நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறதாக இருக்குது. இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் உடம்பு பிடியாக பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களோட குடும்பத்தினுடைய
சந்தோஷத்தை குலைக்கக்கூடியதான அந்த உடம்பு பிடியை இன்னைக்கு நீங்க விட்டு வெளியில வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. அது எதுவா வேணா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காரியத்தை விட்டு விட நீங்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் கூட அந்த ஈகோவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷம் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைத்து நம்ம அந்த காரியத்தை செய்தோமே ஆனால் நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறதாக இருக்குது. வேதத்துல இருந்து கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் எழுதின புத்தகத்துல 81 பார்த்தீங்கன்னா 11-12 இப்படியா சொல்லுது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். 13 இப்படியா சொல்லுது, ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். பல நேரங்களில் சுற்றி உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏ இவ்வளோ ஸ்டபனா இருக்காதப்பா, இது நல்லாவே இல்லைப்பா, போய் பேசுப்பா, என்ன ஆனா என்ன, நம்ம குடும்பமாக சந்தோஷமா இருக்கணும்ப்பா, இதை கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போயேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட பல முறை நம்முடைய செவிகளை நம்ம அதுக்கு சாய்க்கிறதே இல்லை இல்லையா. ஸோ ஆண்டவரும் அதே தான் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கடினப்பட்டு போனாங்க, அவங்க என்னுடைய சத்தத்தை கேட்டிருந்தா அது ரொம்ப நலமா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தையும் கூட நான் உங்களுக்கு அடிக்கோலிட்டு காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் எழுதின புத்தகத்துல 29 முதல் வசனம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். ஸோ உடும்பு பிடி போல வைராக்கியங்களையும் கசப்புகளையும் ஸ்டபர்னஸையும் நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் நிச்சயமாக கட்டவே படாதுங்க. தயவு செஞ்சு உங்களோட வைராக்கியங்களையும் உங்களுடைய ஸ்டபர்னஸையும் கர்த்தருக்குள்ள சொல்லி அறிக்கையிட்டு எல்லாரையும் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு அன்பால கட்ட ட்ரை பண்ணுங்க. உங்களோட குடும்பம் கிறிஸ்து விரும்புகிற குடும்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. Thank you so much all for watching and have a great day ahead.